ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் பார்க்கறது ஒரு ஸ்வீட் பார்க்கலாம். ராக்கி பூர்ணிமா, அது ரக்ஷாபந்தன் அப்படின்னு சொல்கிறது, சகோதரர்களுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஒரு அருமையான ஒரு ஃபெஸ்டிவல் அது. அதில் எல்லார் வீட்லேயும் ஸ்வீட்ஸ் விதவிதமாக பண்ணுவாங்க. நம்ம சவுத்தை விட நம்மளுக்கு கிடையாது இந்த பண்டிகை, ஆனால் அங்கே வந்து நார்த்துலலாம் இதை ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. வீட்டில் எல்லார் வீட்லேயும் அவ்வளோ ஸ்வீட்ஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன்று வந்து இது வந்து ஒரியோ பிஸ்கெட்னால் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. இது வந்து அடுப்பில் நம்ம கிளறணுங்கிற தேவையே கிடையாது. நான் இங்கே ஒரு பெரிய பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் ஒரியோ பிஸ்கெட்டு. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த பிஸ்கெட்டை முதல்ல இப்படி திறந்துட்டு இதுக்குள்ளே க்ரீம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துன்றணும். நம்ம பாருங்க, இந்த க்ரீமை வழித்து ஒரு பவுலில், பவுல் பக்கத்தில் வச்சுன்னா அதில் போட்டுகிட்டே போயிடுங்க. இதை வந்து இந்த ஒரியோ பிஸ்கெட்டை நம்ம பவுடர் பண்ணிக்கணும். இப்போ இந்த பிஸ்கெட்டில் இருக்கிற க்ரீம், உள்ளே இருக்கிற க்ரீமை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ இதை மாத்திரம் நம்ம இப்போ நல்லா ஃபைன் பவுடராக ஆக்கிக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஃபைன் பவுடராகிடுது. சலிக்கணுங்கிற அவசியமெலாம் இல்லை, இது நல்ல பவுடராகிடுது. இப்போ இதில் கால் கப்பு மில்க் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர், அதாவது மிக்சியில் நம்ம இதை நல்லா சர்க்கரையை நம்ம இது பண்ணிக்கலாம். 2-3 டேபிள் ஸ்பூன் ஒரே ஒரு ஸ்பூனு நெய் இதை போட்டுட்டு இதை நல்லா கலந்துட்டு ஒரு 1/4 கப்பு பால் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ரூம் டெம்பரேச்சராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா லைட்டாக ஒரு லூக்கவாம் இதில் கொஞ்சம் லேசாக வித விதன்னு சூடில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை ரொட்டி மாவு மாதிரி இதை பிசைஞ்சிக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்குங்க. இந்த பிஸ்கெட்டு ஒரியோ பிஸ்கெட்டோடது நம்ம பவுடர் பண்ணினோம் இல்லையா, அதை மாவு மாதிரி இப்போ இங்கே பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ உள்ளேருந்து அந்த க்ரீம் எடுத்தோம் இல்லையா, இப்போ அது அதோடய ஃபில்லிங் நம்ம இப்போ ரெடி ஒன்று பண்ணணும். இதை பாருங்கள், இதை முதல்ல இப்படி கொஞ்சமாக அப்படி ஸ்பூனாலேயே அப்படியே மேஷ் பண்ணிட்டுருங்க. இது கோகோனட் பவுடர், இது கடையில் கிடைக்கிறது இல்லையா, டெசிகேட்டட் கோகோனட் பவுடர், அது 1/4 கப் வச்சுருக்கேன். சர்க்கரை 3 ஸ்பூன், பவுடர் 3 ஸ்பூன், பிஸ்தா நான் இங்கே கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி, அது கொஞ்சமாக ஆல்மண்ட் பவுடர். இது கம்பல்சரி கிடையாது, உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து. இப்போ கொஞ்சமாக பாலை விட்டு இதை நம்ம ஒரு இது மாதிரி சப்பாத்தி பா டோ மாதிரி இதை இப்போ பிசைஞ்சுக்க போகிறோம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இதை ஒரு ரோல் மாதிரி பண்ணி இதை ஃப்ரீசரில் நம்ம வைக்க போகிறோம் 10-15 நிமிஷம். அது எப்படி வைக்கணுங்கிறத காமிக்கிறேன். இப்போ நான் இங்கே ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருக்கு இல்லையா, இதை எடுத்துட்டுருக்கேன். இதில் நம்ம உள்ள வைக்கிறதுக்கு ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஒரு இது ரெடி பண்ணிடணும் இல்லையா, அந்த க்ரீம் அண்டு கோகோனட் இதெல்லாம் போட்டு, சுகர் பவுடர் மில்க் பவுடர் எல்லாம் போட்டு அதை வந்து நம்ம இதில் வச்சுட்டு இதில் நல்லா ரேப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் நம்ம வைக்க போகிறோம் ஃபார் 10 or 15 மினிட்ஸ். இப்போ இந்த அலுமினிய ஃபாயிலில் நம்ம நல்லா சுற்றிட்டோம், சைடையும் நல்லா அதை முறுக்கி விட்டுறணும். ஸோ தட் ஒரு ஏர் அதெல்லாம் போகாமல், காற்று வெடி காற்று படாமல், நல்லா ஏர் டைட்டாக மூடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேக் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 15 மினிட்ஸ் இப்போ நம்ம வைக்க போகிறோம். இப்போ நான் ஒரு கிளிங் ரேப் எடுத்துட்டுருக்கேன், இதால் நம்ம சீல் பண்ணுவோம் இல்லையா பாத்திரம்னா, அந்த கவர் தான் இது, இது அந்த மாதிரி ரோலில் வருமே அது. இப்போது
இந்த பிஸ்கட் இதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சோம் இல்லையா, அதை அப்படி எடுத்து இந்த மாவு எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. இப்போ கவனமாக இதை இப்போ இடணும். ஓரமெல்லாம் ஒரு இதுவாக போகாமல் இது அப்படியே நம்ம சுற்றி சுற்றி விட்டுக்கலாம். ஒன்றும் இது இல்லை, பாருங்க கூடிய வரைக்கும் மெல்லிசாக எடுத்துக்கோங்க. நான் முதல்ல ஒரு குழவியால் இட்டேன், அதுக்கப்புறம் என்னென்ன இது கூடிய வரைக்கும் இது ஸ்குவேர் ஷேப்பில் கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்துட்டு அதை கையாலேயே இப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போலிங்லாம் தட்டுவோம்ல அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. கூடிய வரைக்கும் கொஞ்சம் மெல்லிசாக நாலு பக்கத்துலேருந்து நீங்கள் கையாலேயே நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்றலாம். சரியா, இப்போ நம்ம 10 நிமிஷம் கழித்து இந்த ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் இதை கேர்ஃபுல்லாக பிரிக்கலாம். பிரிச்சுட்டு இது ஏற்கனவே இதை கோகோவோடது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பிஸ்கெட்டோடது, அதில் இதை வச்சு ரோல் பண்ணணும். இப்போ இதை நம்ம வந்து இந்த பிஸ்கெட்டோட இந்த பவுடர் பண்ணினோம் இல்லையா, அதில் வச்சுட்டோம். வச்சுட்டு இப்போ இதை கேர்ஃபுல்லாக இதை நம்ம ரோல் பண்ணணும். ரோல் பண்ணி திருப்பியும் ஃப்ரீசரில் தான் வைக்கணும். பாருங்க இப்போ இதை நம்ம நல்லா ரோல் பண்ணிட்டோம். ரெண்டு பக்கம் எட்ஜஸ்ஸே இது மாதிரி முறுக்கி விட்டுறணும். இப்போ ஃப்ரீசரில் திருப்பியும் நம்ம வைக்கணும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சா நல்ல ஷேப்பில் நமக்கு கட் பண்ணிக்கலாம், நல்லா கிடைக்கும் ஸ்வீட்டு. இப்போ இதை நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டோம். இதை இப்போ கட் பண்ணலாம். நம்ம பாருங்க நல்லா செட் ஆகிடுது. இப்போ இதை நல்ல ஷார்ப்பாக இருக்கிற கத்தியை வச்சுட்டு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை கட் பண்ணணும். பாருங்க நல்ல திக்காகவே போட்டுக்கலாம். பாருங்க இதை நான் கட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு 10-12 பீஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம பண்ணினதும் ஒரு 12 பிஸ்கெட்ஸ் வச்சு தானே பண்ணினோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி, கேஸில் வேலையே கிடையாது, கலர்ற வேலை கிடையாது, யார் வேணாலும் ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இது வந்து இந்த ஒரியோ பிஸ்கெட் ரோல் நீங்கள் எல்லோரும் பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுக்கணும். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஒரு டபுள் கலர் மிட்டாய் மாதிரி, ஒரு டபுள் கலர் ஸ்வீட் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. ஸ்டே ஸ்ட்ராங்.